வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்பவும் போல் வீடியோவில் யூஸ்டார் ரிவ்யூ தான். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அக்பர் கார்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் இருக்குங்க. ஒரே லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 காருக்கு மேலே நிற்கிது. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா பட்ஜெட்டுமே இருக்குது. 1 லட்சம் ரூபா பட்ஜெட்லேருந்து இங்கே வண்டி இருக்குங்க. ஸோ நீங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்கினாலும் இங்கே வரலாம், ஹை பட்ஜெட்டில் வாங்கினாலும் வரலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்து எர்த்தி கார் இருக்குது, ஸ்விஃப்ட் இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்யூவி 500 இருக்குது, ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் இருக்குது, சைலோ இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னோவா க்ரெஸ்டா இருக்குது, ஆம்னி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்டோ இருக்குது, 2015, 2017, 2018 இந்த மாதிரி லேட்டஸ்ட் வண்டிங்க இருக்குது, பழைய வண்டிங்களில் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது மக்களே. இங்கே நீங்கள் எல்லாருமே வண்டி வாங்கலாம், 1 லட்சம் ரூபா கையில் இருந்தால் போதும், யார் வேணால் வண்டி வாங்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த பெங்களூர் பைபாஸ்லேயே இருக்குது, எஸ்டி மேரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் சேலம் போகிற ரூட்டில் எஸ்டி மேரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அக்பர் கார்ஸ் தாண்டி தான் அப்படியே லெஃப்ட்ல போய் கட் பண்ணிங்கன்னா காட்டு வீர ஆஞ்சநேயர் வரும். ஸோ அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது, பெங்களூர் பைபாஸ்லேயே இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் சென்னை ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை வண்டியெலாம் இருக்கும், நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னை வண்டி அப்படின்னா ரொம்ப பயப்படுறாங்க, ஸோ அது புயல் அடிப்பட்ட வண்டியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க அந்த மாதிரி வண்டியெல்லாம் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அக்பர் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தாங்க, சாதாரணமாக எல்லா வண்டியுமே பக்காக ரெடி பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் மினிமம் டயர்ஸ் கூட 4 டயர் புதுசு மாற்றிடுவாங்க. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா சேலத்தில் கொடுத்து வண்டியை பக்காவாக ரெடி பண்ணிடுவாங்க, குவாலிட்டியாக இருக்கும் அக்பர் கார்ஸ் கிருஷ்ணகிரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி தட்டி விட்ருங்க. அப்புறம் அப்படி இன்னும் ஒரு வீடியோ அந்த இதுக்கு அப்படியே அப்படியே வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற முதல் லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டாங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 தான், அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான், ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட். இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா 70-80,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ விஸ்டா அப்படிங்கிற போது உள்ள 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு ஹேட்ச்பேக் டைப் வண்டி, 23 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும், செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. ஸோ இந்த வண்டிக்கு 4 டயருமே பிராண்ட் நியூ புதுசாக போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 30,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான், சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN04 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். லோ பட்ஜெட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி, வெறும் 1,75,000 தான், அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க, 2012 மாடல். இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 2,15,000 தான் சொல்கிறாங்க, அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தாங்க. நீ நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN73 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா 70% இருக்கும், மீத உள்ள 2 டயர் பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தாங்க. ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. 8 சீட்டர் செட்டப்பில் இருக்குது, உள்ள 8 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது, வெறும் 2,15,000, அதுவும் நெகோசியல் ப்ரைஸ் தான். நீங்க நேர்ல வாங்க, இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்க போற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க LXIA. இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1,75,000 தான், அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LSI வேரியண்ட்டுங்க, 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க. நீங்கள் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிகிட்டே இருக்கலாம். டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு, உள்ளூர் யூஸுக்கு, வெளியூர் யூஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி. 18 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், ஒரு குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2010 மாடல், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் வெறும் 58,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிராண்ட் நியூ புதுசுங்க, 4 டயருமே புதுசாக போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1,75,000 தான், அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க, நல்ல வண்டி. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 80,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நல்ல வண்டிங்க, தெளிவாக இருக்கும், நேரில் வந்து பாருங்கள். 1,75,000
மக்களை அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி தாங்க பார்க்க போகிறோம். 8-seater மாருதி ஈகோ வேனு. இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 275,000 தான். அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டயருமே பிராண்ட் நியூ புதுசுங்க, புது டயராக போட்டிருக்காங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். 2011 மாடலுங்க, சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN10 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிராண்ட் நியூ புதுசு. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1-1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பெரிய வண்டிங்க, வெறும் 275,000 தான். அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச வண்டிங்க, மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசையர் தான் பார்க்க போகிறோம். வண்டி தெளிவாக இருக்குங்க, வண்டி வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஒரு செடன் டைப் வண்டிங்க, உள்ளே 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், நிறைய லக்கேஜ் வைக்கலாம், லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி. மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் விடிஏனாலே டீசல் வேரியன்ட் வந்துடும். 2014 மாடல், சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர் வண்டி. 149,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பிராண்ட் நியூ புதுசு. 2 டயர் பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். வண்டியோட சீட் கவர்லாம் நல்லாயிருக்குங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான். சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. இம்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸ் இல்லை பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,25,000 சொல்கிறாங்க. அது நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 3-3.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. 5,25,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். மக்களை அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனாருங்க. வண்டியை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 130,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ வேகனார் அப்படிங்கிற போது லோக்கல் யூஸுக்கு நல்லா செட் ஆகும். 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஓட்டி பழகிறதுக்கு அருமையான வண்டிங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2004 மாடல், எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. இது வரைக்கும் 112,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க வண்டி, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. 130,000 அதுவும் நெகோசியல் ப்ரைஸ் தான். என்ன டவுட்னாலும் வீடியோவிலே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீடைல் எல்லாமே சொல்லுவாங்க. மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டு. வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. நான் ஓட்டி பார்த்தேன், ஒரு சின்ன நாய்ஸ் கூட இல்லை. வண்டி வேறு லெவல் பிக்கப் இருக்குது. ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. வண்டியை வந்து நீ நேரில் ஓட்டி பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துக்குவீங்க. ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டு டைட்டானியம். ஸோ டைட்டானியம் அப்படிங்கிற போது ஃபுல் ஆப்ஷனும் வந்துடும். A to Z எல்லாமே இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஏர்பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கு, இம்பல்ட் ஆடியோ சிஸ்டம். அதேமாதிரி 4 டயருமே பிராண்ட் நியூ புதுசு. 4 டயருமே புதுசாக போட்டிருக்காங்க. அதேமாதிரி பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க வண்டியில். சும்மா அப்படி பட்டனை தட்டினீங்கன்னா போதும், வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2015ங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸ், பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 109,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN14 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 புதுசு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும். நல்ல மைலேஜும் கிடைக்கும். ஸோ நல்ல வண்டிங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 சொல்கிறாங்க. நெகோசியல் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம். நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. 5,75,000. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான MPV டைப் வண்டி தான் பார்க்க போகிறோம். 7-seater இந்த வண்டி. இது பார்த்தீங்கன்னா டொயட்டா இன்னோவா கிரஸ்டா 2.4G. 2016 மாடல், சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர் தான். இது வரைக்கும் 1,54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN23 ஃபியல் டீசல்
இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% இருக்கும். ஒயிட் கலருங்க வண்டி, செம்ம மாசாக இருக்கும். உள்ளே 7 பேர் உட்காரலாம், நிறைய ஸ்பேஸ் இருக்கும், செம்ம லக்ஸூரிஸாக இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-12 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ வண்டி பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் மாடலுங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஏர்பேக், ஏபிஎஸ் பிரேக்கு, இம்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஒரிஜினல் சீட் கவர் போட்டிருக்காங்க, ரூஃப், ஏசி வந்துடும். இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஒரு குவாலிட்டியான வண்டி. ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,25,000 சொல்கிறாங்க. அதுவும் நெகோசியல் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம். இன்னோவா க்ரெஸ்டாங்க, குவாலிட்டியாக இருக்குது, சிங்கிள் ஓனர் வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. 17,25,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். நேரில் வந்து பாருங்கள். அடுத்து என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியாட் புண்டோ இவிஓ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2014-15 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 113,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ளே 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு 20 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஒரு ஹேட்ச்பேக் டைப் வண்டி. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு, 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். வண்டி நல்லா இருக்குங்க, தெளிவான வண்டி. ஃபியாட் புண்டோ அப்படிங்கிற போது நல்ல பிக்கப் இருக்கும் உங்களுக்கு, அதே டயத்தில் நல்ல மைலேஜும் கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 சொல்கிறாங்க. அது நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. தெளிவாக இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். 3,50,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். என்ன டவுட்னாலும் வீடியோவிலே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ்யூவி 500ங்க. ஒரு 7 சீட்டர், 2013 மாடல். இது வரைக்கும் 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN11 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. எக்ஸ்யூவி அப்படிங்கிற போது உள்ளே 7 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு 12-13 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். நல்ல சேஃப்டியான வண்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் வண்டிங்க, அருமையாக இருக்கும். அந்த பின்னாடி ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோர்லேயே செட் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்குங்க வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ரிவர்ஸ் ஏசி, அதேமாதிரி ஏர்பேக், ஏபிஎஸ் பிரேக், இம்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸ் இல்லை பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 சொல்கிறாங்க. அது நெகோசியல் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நேரில் வந்து பாருங்கள். ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 5,75,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். நேரில் வந்து பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த வண்டி, மாருதி சுசுக்கி எர்த்திகா ஜட்டிஐ. ஸோ எர்த்திகா அப்படிங்கிற போது 7 சீட்டருங்க, உள்ளே 7 பேர் உட்காரலாம், 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜட்டிஐ வேரியண்ட்டு. ஸோ ஜட்டிஐனாலே உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஏர்பேக், ஏபிஎஸ் பிரேக், இம்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும். வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 பிராண்ட் நியூ புதுசு, 4 டயருமே புதுசாக போட்டிருக்காங்க. சிங்கிள் ஓனர் வண்டிங்க, ஒரே ஓனர் தான். அது எர்த்திகா சிங்கிள் ஓனர் வண்டியில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. 2013 மாடல். இது வரைக்கும் 105,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN20 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது, வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,25,000 சொல்கிறாங்க. அது நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுங்க. ஒரு 7 சீட்டரில் அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி, செலவு வைக்காது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி. 7,25,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். இது வரைக்கும் பார்த்த வண்டிங்களில் எந்த வண்டியில் டவுட் இருந்தாலும் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்குள்ள எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க. ஸோ எல்லா வண்டியுமே நெகோசியல் ப்ரைஸ் தான், எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. என்ன டவுட்னாலும் அந்த வீடியோவில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க.